உணவு கூம்பகத்தில் மொத்தம் நான்கு படிநிலைகள் உள்ளன. முதல் படியில் சோறு, ரொட்டி, பாஸ்தா, தானிய வகைகள் மற்றும் கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகள் அடங்கும். இவற்றை நாம் மாவுச்சத்து உணவுகள் என்றழைப்போம். அடுத்ததாக பழங்கள் மற்றும் காய்கறிகள். இவை நீர் சத்து, நார் சத்துக்களை கொண்டுள்ளன. இவை நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கின்றன. மூன்றாவது நிலையில் மீன், இறைச்சி, முட்டை, பால், தயிர் மற்றும் பாலாடை கட்டி போன்ற உணவுகள். இவை நம் உடலுக்கு புரத சத்தை கொடுக்கின்றன. இறுதியாக எண்ணெய், உப்பு, இனிப்பு பண்டங்கள் போன்ற உணவுகள். இவ்வுணவுகள் கொழுப்பு சத்து மற்றும் உப்பு சத்துக்களை கொண்டுள்ளன. இவற்றை நாம் அளவுக்கு அதிகமாக உண்ணக்கூடாது. அடுத்ததாக அனைத்து சத்துகளின் பயன்களையும் காண்போம். மாவு சத்து சக்தியை கொடுக்க, ஊட்டச்சத்து உடல் ஆரோக்கியத்திற்கு, நார்ச்சத்து மலச்சிக்கலை தவிர்க்க, நீர் சத்து உடல் வெப்பத்தை தக்க வைக்க, புரதச்சத்து உடல் வளர்ச்சிக்கு, கொழுப்பு சத்து உடலை வெப்பமாக வைத்துக்கொள்ள மற்றும் உப்பு சத்து உடல் ஆரோக்கியத்திற்கு. மாணவர்களே, நலமான வாழ்விற்கு அனைத்து சத்துகளையும் போதிய அளவு நம் அன்றாட உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். சரி விகித உணவு உண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம்.